அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நம்ம பார்க்குறோம், நிறையா பார்க்குறோம்னா உங்களுக்கே தெரியும். பிறந்ததுலேருந்து அன்பு, பாசம், துக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம், காதல் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு வகையான உறவுகள் மூலமாக, ஒரு ஒரு வகையான நட்புகள் மூலமாக நிறையா விஷயம் நமக்கு தெரியுது. துரோகம், பாசம், அது எதா வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையே வந்து நம்மளுக்கு ஒரு பயணம் மாதிரி தான், ஒரு ஜேர்னி. இந்த வாழ்க்கை பயணத்தில் உழைப்பு, அந்த உழைப்பால் உயர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, படிக்காதவங்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த உழைப்பை வச்சு சாதித்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த உழைப்பை வச்சு முன்னுக்கு வந்து இன்றைக்கி நல்லா இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த உழைப்பை நம்பி வந்தவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க இல்லையா. எப்படி சொல்லணும்னா, இந்த வாழ்க்கை பயணத்தில் உழைப்பு எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு முக்கியமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்னென்னா, ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ராக்ஃபெல்லர் அவர் பேர். அந்த ராக்ஃபெல்லர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட உழைப்பால் மட்டுமே முன்னுக்கு வந்தவர். அவரோட உழைப்பை வச்சு மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சவர். அவரோட உழைப்புக்குன்னே பிறந்தவர் அவர். அவர் சம்பாதிக்காத சொத்துக்களே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய உழைப்பாளி அவர். அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரளவுக்கு மேலே ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லோரும். ஆனால் அதை அவர் விரும்பலை. விரும்பாமல் அவரை வயசை மீறியும் அவர் உழைச்சிட்ருக்கார். அவர் ஒரு நாள் ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு. ஃப்ளைட்டில் போகும்போதும் உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த இளைஞன் ரொம்ப ஆச்சரியமாயிட்டு அவர்கிட்ட போய் கேட்டான், நீங்கள் சம்பாதிக்காத சொத்தா, உங்ககிட்ட இல்லாத பணமா, எதுக்காக இப்போயும் இவ்வளோ வயசாயும் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்தா கஷ்டப்படணும்னு, உங்ககிட்ட தான் பணம் இருக்கே, உட்காந்து சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவர் சொன்னாரா, நீ என்ன நினைக்கிற, உழைக்கிறதுனா வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தானா, அதையும் தாண்டி என்னோடய மன நிம்மதி, என்னோட உடல் உழைப்பும், என்னோடய உடல் ஆரோக்கியமும் அதில் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதனால் உழைப்புங்கிறது உழைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் பணம் மட்டும் போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காம, நம்ம உழைச்சி ஒரு வெற்றியை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலேயும் உழைச்சி எந்த அளவுக்கு அதில் வெற்றியை கொடுக்கலாம், அந்த உழைக்கிறதுனால நம்மளோட உடலும் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்போவுமே தன்னலம் பார்க்காம மற்றவங்களுக்காக உழைக்கணும், சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்காக உழைக்கணும். அந்த உழைக்கிறது மூலமாக எவ்வளோ சந்தோஷம் நமக்கு கிடைக்கிது, நம்ம மனசு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படும் அப்படின்னு ராக்ஃபெல்லர் எடுத்து சொன்னாராம் அவங்கிட்ட. அப்படி சொல்லும்போது அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ தான் அவன் முடிவு பண்ணி சொன்னானான், நானும் உங்களை மாதிரியே ஒரு உழைப்பால் மட்டும் இல்லாமல் உயர்ந்து காட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியே கடைசி வரைக்கும் என்னோடய மன நிம்மதிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் கூட நான் இதை உழைக்கிறேன், உங்ககிட்டேருந்து நான் இதை ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலாம். அதே தான் நம்ம பசங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், ஒரு காலேஜ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு அதை நிறுத்துறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அவங்க படிக்கிறதுனால நிறைய விஷயம், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க, புது புதுமான விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாமே அப்படி தான், ஒரு நார்மல் சமையலாக இருந்தால் கூட அப்படி தான், புதுசு புதுசாக கற்றுக்கும் போது தான் அதில் என்ன இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா இதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறதும் கூட அப்படி தான், ஓ இதை இப்படி பண்ணலாமா, இல்லை இதை இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு எப்போயுமே மேலே மேலே நம்ம தெரிஞ்சுக்க போது தான் அதுலேருந்து நமக்கு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளும். அதனால் எப்போவுமே இந்த உழைப்பை ரொம்ப கரெக்டான வழியிலையும் நம்ம அதை பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம்.